அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களது ஜெகநாதன். இந்த கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் மற்றும் கமெண்ட் செய்த உங்கள் அனைவரைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாமா, என்ன பார்க்கலாம். எல்லாரும் டைம் இல்லை டைம் இல்லை டைம் இல்லை இந்த வார்த்தையை சொல்லாத ஆள் கிடையாது, சொல்லாத நேரம் கிடையாது. ஏன் அப்படி சொல்கிறாங்க, எதனால் அப்படி நடக்குது, இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபலை பற்றி ஒரு சின்ன வீடியோ போட்டு உங்களுக்கு சொல்லலான்ட்டு இருக்கேன். ஸோ நிச்சயம் இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம், பாருங்கள். இதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் சொல்கிறேன். நாளைக்குள்ளார ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு உங்கள் பையன் உங்கள்கிட்ட சொல்லிட்டான், அப்பாட்ட சொல்கிறான் இல்லை அம்மாட்ட சொல்கிறான், நாளைக்குள்ளார ஃபீஸ் கட்டணும். மொட்டையாக இருக்குது, காலை எவ்வளோ கட்டணும், எப்படி கட்டணும், எங்கே கட்டணும், ஏது கட்டணும், எதுவும் கிடையாது. அது ஒரு டாஸ்க்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இமீடியேட்டாக ஒரு டாஸ்க் லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணணும். ஸோ நாளைக்கு நம்ம என்னென்ன டாஸ்கெல்லாம் பண்ணணும், லிஸ்ட் அவுட் கொடுங்க. ஃபஸ்ட்டு லிஸ்ட் அவுட் என்ன செய்யணும், வாட். ஓகே, வாட்டில் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் வச்சுருப்பீங்க மொபைல் ஃபோன் வாங்கணும் அப்படின்னு உங்களுடைய டாஸ்க் ஒன்று இருக்கும். வீட்டுக்காரம்மா மளிகை ஜாம் வாங்கிட்டு வரணும் அப்படின்ட்டு இருப்பாங்க. பையன் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லியிருக்கான். எல்லாத்துலேயுமே அந்த பணங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அது இல்லாமல் நேரங்கிற ஒரு விஷயம் இருக்குது. கரெக்டாக முக்கியமாக நேரம், நம்ம அந்த நேரத்தை பற்றி பேசுகிறோம், பணம் இருக்குது. இப்போ அந்த நேரத்தை பற்றி பேசுகிறது அப்படின்னா, ஓகே லிஸ்ட் அவுட் எடுத்துட்டோம், மூணு லிஸ்ட்டு கையில் இருக்குது. எதை முதல்ல செய்யணும் அது வேணும் இல்லையா. அப்போ எதை முதலில் செய்ய வேண்டும், எதை மீன்ஸ் விச் ஒன் நீட்ஸ் டு பி பர்ஃபார்ம்டு ஃபஸ்ட்டு. ஓகே, அந்த மாதிரி கண்டிஷனில் என்ன எடுக்கணும், முன்னுரிமை கொடுக்கணும், ப்ரையாரிட்டிஸ் பண்ணணும். எந்த டாஸ்க்கு முதல்ல செய்யணும், எது அடுத்து பண்ணலாம். இன்னொரு விஷயம் அதில் கன்சிடர் பண்ணணும் என்னென்னு கேட்டிங்கன்னா, அர்ஜெண்டாக இம்மிடியேட்டாக எதை பண்ணணும். அர்ஜெண்ட்னா அவசரமாக செய்கிறது, இம்மிடியேட்னா உடனடியாக செய்கிறது. அப்போ இதில் எந்த டாஸ்க்கு உங்களுக்கு உடனடியாக செய்யணும், அவசரமாக செய்யணும், ப்ரையாரிட்டிஸ் பற்றி செய்யணும் அப்படிங்கிறத அந்த மூணு டாஸ்கில் முடிவு பண்ணுங்கள். பையனோட ஃபீஸு இங்கே கிரிட்டிக்கலாக இருக்குது. ஏன்னா எதனால், நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளார ஃபீஸ் கட்டணும், நாளைக்குள்ளார கட்டணும்னு சொல்லிட்டான். நீங்கள் மொபைல் ஃபோனை ரெண்டு நாள் கழித்து வாங்கலாம், மளிகை சாமான் அட்லீஸ்ட் ஒரு நாள் ரெண்டு நாள் போஸ்ட்போன் பண்ணலாம். கரெக்டாக, ஸோ இந்த டாஸ்க் எதன்றதை நீங்கள் ப்ரையாரிட்டி சொன்னோம். இல்லை மளிகை சாமான் மொபைல் ஃபோனை அப்பா வாங்கிட்டு வரலாம், அப்பா மளிகை மொபைல் ஃபோன் வாங்கலாம், அம்மா மளிகை சாமான் வாங்கிக்கலாம், பையனுக்கு ஒரு வேலை கொடுக்குறாரு. இப்போ அடுத்த விஷயம் வருது, எப்படி செய்கிறது. இப்போ டாஸ்க் வந்து முடிவு பண்ணிட்டோம், நம்ம ஃபீஸ் கட்டுறது தான் ஃபஸ்ட்டு டாஸ்க்கு அப்படின்றத முடிவு பண்ணியாச்சு. அதை எப்படி செய்கிறது, ஹவு, ஹவு கேன் வி டூ தட் டாஸ்க்கு. ஓகே, ஹவு எப்படி செய்யலாம், சேஃப்டி ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும். சேஃப்டியாக தானே ஒர்க் பண்ணணும், ஒரு சிஸ்டம். ஓகே, நாளைக்கு ஒரு பணம் எடுக்க போகிறாங்க, பணம் அந்த எப்படி பணம் எடுக்கிறது, எப்படி கொண்டு போகிறது, பாதுகாப்பாக எப்படி கொண்டு போயிட்டு கட்டிட்டு அந்த ரெசிப்ட் எப்படி பாதுகாப்பாக கொண்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கு இல்லையா. இந்த பாதுகாப்பு வழிமுறைகள் முறைகளை ஃபாலோ பண்ணணும். இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டில் இதெல்லாம் ஒரு கிரிட்டிக்கலான டாஸ்க் இருக்குது. சப்போஸ் ரெசிப்ட் தொலைஞ்சிடுச்சு, தேடணும், ஐ மீன் பணம் மிஸ் ஆகிடுச்சு, லாஸு, பொருளுக்கு லாஸு, டைமும் லாஸு, அதனால் டைம் மேனேஜ்மெண்ட்டில் இது எல்லாமே கவர் ஆகிடும். ஓகே, எப்போ செய்யலாம், ஓகே பாதுகாப்பான முறையில் செய்யணும், எப்போ செய்யலாம், அப்போ வென் அப்படிங்கிற ஒரு குவஸ்டின் மார்க் அங்கே வர்றது இருக்குது. நாளை மாலை 4 மணிக்குள், அதான் கண்டிஷன். பையனுக்கு வந்து நாளைக்கு சாயங்காலம் 4 மணிக்குள்ளார ஃபீஸ் கட்டணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்போ வென் வந்துடுச்சு. அப்போ யார் இந்த காரியத்தை செய்கிறது, அப்பா முடிவு பண்ணுறாரு, பையனை நீ போய்ட்டு பேங்க்லேருந்து காசை எடுத்து கவுண்டு போய் கட்டிட்டு வீட்டுக்கு வந்துடுப்பா அப்படின்ட்டு பையன்கிட்ட பொறுப்பை கொடுக்குறாரு. இங்கே ரெஸ்பான்சிபிலிட்டி ஒன்று வருது. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பையன் பொறுப்பாக செய்வான், கரெக்ட் தானே. ஓகே, இப்போ ஏன் செய்கிறோம் இதை, அது ஒன்று இருக்கு இல்லையா. எல்லாம் பார்த்துட்டோம், இப்போ யார் செய்கிறதுன்னு பார்த்தாச்சு. ஏன் செய்யணும், படிப்பு கண்டினியூ பண்ணணும், பிரச்சனை இல்லாமல். நாளை ஃபீஸ் கட்டலைன்னா படிப்பு தொடர முடியாது. ஓகே, இதை ஒரு கண்டினியூஸாக ஒரு தமிழ் வார்த்தையில் வாக்கியத்தில் நான் சொல்கிறேன். நீ நாளை காலை வங்கிக்கு சென்று பணம் எடுத்துக்கொண்டு மாலை 4 மணிக்குள் கல்லூரி கட்டணத்தை செலுத்தி அதற்கான ரசீதை பெற்று பாதுகாப்பாக வைத்திருந்து தேவைப்படும் போது காண்பிக்க அல்லது கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு வாக்கியத்தை எழுதி கொடுத்துட்டீங்க பையன்கிட்டனா, இந்த முழு வாக்கியமும் அவன் புரிஞ்சுக்குவான், முழு விஷயமும் என்னன்றது அவனுக்கும் தெரியும். ஏன் பையனை அனுப்பணும், அவனுக்கு பொறுப்பு வரணும்.
அவனை இப்போ நான் படிக்க போகிறோம். இந்த பணத்தோட அருமை தெரியணும், பணத்தை பாதுகாப்பாக எப்படி கொண்டு போகணும் தெரியணும், இந்த பணத்தோட வேல்யூ. ஓகேங்களா? ஓகே, இதுதாங்க டைம் மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ்மெண்ட் என்னென்ன பார்த்தோம், வாட், வென், வை, ஹவ், விச், எல்லாமே கவர் ஆகுது. இதெல்லாம் கேள்வி கேட்டால் பதில் கிடைக்கும் இருக்குது. இது எல்லாமே கம்பைன் பண்ணோம்னா நிச்சயம் உங்களுக்கு தேவையான டைம் இருக்குது. எல்லாருக்குமே 24 மணி நேரம் தான், உங்களுக்கும் சரி எனக்கும் சரி. இந்த 24 மணி நேரத்தை எப்படி நம்ம உபயோகப்படுத்தணும் அப்படிங்கிறதால தான் நம்ம வெற்றியின் மந்திரம் இருக்குது, வெற்றியின் ஃபார்முலான்னு சொல்கிறோம். இப்போ கடைசியாக சொல்கிறது என்னென்னா, டைம் உங்ககிட்ட இருந்தால், உங்கள் கண்ட்ரோலில் இருந்தால் நீங்கள் வின்னர். உங்கள் டைமோட கண்ட்ரோல் நீங்கள் இருந்தீங்கன்னா யூஆர் லூசர், தட் இஸ் டைம் இஸ் வின்னர். ஸோ இதை மனசில் வச்சு இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை உங்கள் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜெகநாதன்.